ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவிஎஸ் ஸ்டீக் வண்டியில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல, தள்ளு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலாக இருக்குது, கார் பெட்ரோல் நல்லாயிருக்கு, இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு, இக்னிஷன் தான் ப்ராப்ளம். அதாவது இக்னிஷன் லைன் வரல, அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அந்த இக்னிஷன் லைன் ஏன் வரல, அது எப்படி கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு மல்டிமீட்டர், ஒரு லைன் டெஸ்ட் மட்டும் வச்சு எப்படி நம்ம வந்து காயில் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி, எந்த காயில் போயிடுச்சு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சி எப்படி வண்டி வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காயில் ஃபால்ட்னாலே வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எலக்ட்ரிஷன் கட்டு கொடுத்து காயில் செக் பண்ணி தான் மாட்டுவாங்க. அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மல்டிமீட்டர் வச்சு நம்ம எப்படி காயில் செக் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செக் பண்ண இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேட்டரி சுத்தமாக டவுனு, ஹாரன் அடியில் செல்ஃப் அடியில் எதுவுமே இல்லை, சுத்தமாக டவுனில் தான் இருக்குது. கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பேட்டரி வோல்டேஜ் இப்போ அல்டிமேட்டரில் 20 டிசி 20 செட் பண்ணிவிட்டு பேட்டரி வோல்டேஜ் பார்ப்போம். 5.62 தான் இருக்குது. பேட்டரி வந்து டோட்டலாக டவுனு. கிடைக்குமா கஸ்டமர் வந்து செல்ஃப் போட்டு போட்டு பேட்டரி காலி பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பேட்டரி தேவையில் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பிக்கப் காயில் செக் பண்ணணும். பிக்கப் காயிலேருந்து ஓம்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதாவது ஸ்டார்டிங் காயிலில் பவர் காயிலில் எப்படி லைன் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வண்டியிலேருந்து ஃப்ளக் அடாப்டரை கழட்டி எடுத்துகிட்டு லைன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கிக்கர் அடிக்க சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இதில் கரண்ட் வந்து நமக்கு ஸ்பார்க் வரும், நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோவில். அடாப்டர் வெளியே எடுத்துட்டேன், கிக்கர் அடிப்போம். ஸ்பார்க் வரல, ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்பார்க் வருது, பார்த்தாலே தெரியும் ஸ்பார்க்கே வரல. இதுதான் எப்போது ஒரு சின்ன ஸ்பார்க் வருது, அந்த ஸ்பார்க்லாம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இக்னிஷன் தான் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் காயில் ஓம்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வந்து 2K செட் பண்ணிப்போம். மல்டிமீட்டரில் 2K செட் பண்ணிவிட்டு இதில் பிக்கப் காயில் லைன் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேக்னட் காயிலேருந்து 2 லைன் வரும். அதாவது ஒரு 3-pin ஒயரு, ஒரு 2-pin ஒயர் வரும். இது 3-pin வந்து பார்த்திங்கன்னா அது பேட்டரி சார்ஜிங்க்கு லைட்டிங்க்கு போக சப்ளை, இது விட்டுருங்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வருது பாருங்கள், 2-pin சாக்கிட்டு. இதுதான் வந்து பிக்கப் காயில் லைனு. இதை கழட்டி எடுத்துகிட்டு நம்ம இதில் ஓம்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மல்டிமீட்டர் வந்து 2K செட் பண்ணிவிட்டு அந்த 2 pinலேயும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சோன்னா இதில் ஒரு வேல்யூ காட்டும், 180 ஓம்ஸ் வேல்யூ. ஓகே, 180லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பிக்கப் காயில் பிரச்சனை இல்லை. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை கனெக்ஷனை கொடுத்துருவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், சிடிஐக்கு ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டிசி இக்னிஷன் வண்டி, இதில் வந்து பிக்கப் காயில் மட்டும்தான் இருக்கும், ஸ்டார்டிங் காயில் இருக்காது மேக்னெட்டில். அப்போது நமக்கு இது ஸ்டார்டிங் காயிலுக்கு தேவையான பவர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்டரியிலேருந்து வரணும், இல்லை ரெக்டிஃபையர்லேருந்து வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சுத்தமாக டெட்டு, அதனால் பேட்டரியிலேருந்து பவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஏன்னா இதில் 12 வோல்ட் கம்மியாக தான் இருக்குது, 6 வோல்ட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கிக்கர் அடிக்கும்போது ரெக்டிஃபையர் மூலமாக வந்து டிசி வோல்டேஜ் வந்துடும் சிடிஐக்கு. அந்த வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சிடிஐக்கு அந்த வோல்டேஜ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிடிஐயில் பார்த்திங்கன்னா 3 சாக்கெட் இருக்கும், ஸ்கூட்டி பிப்பில் ஸ்டிக்லலாம். இதில் ஒன்று பிக்கப் காயிலோட சாக்கெட், இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு பவர் காயில் உள்ள வருது, நெகட்டிவ் அண்டு டிசி சப்ளை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக் சோக் ஆன் பண்ணுறதுக்கான சப்ளைலாம் இதில் தான் போகும். நம்ம இதில் இந்த ரெட் கலரில், சாரி, பிளாக்கில் ரெட் கலர் கோடு இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிசி சப்ளை. அதாவது சாவி ஆன் பண்ண உடனே இதுக்கு டிசி லைன் வரணும், அது வருதான் செக் பண்ணிவிடுவோம். இதில் 6 வோல்ட் தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு லைன் வருதா இல்லையா தெரிஞ்சிடும் லைன் டெஸ்டரில். சாவி ஆன் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா அங்கே ரெட் கலர் லைட் எரியுது. அப்போ வந்து இக்னிஷன் சுவிட்சிலேருந்து கரெக்டான சிஸ்டம் வேலை செய்து, ஒயர் எதுவும் கட் ஆகலை. இப்போ சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். நம்ம இதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். நான் மல்டிமீட்டரில் காட்டேன், லைன் டெஸ்ட் நிறைய பேர்ட்டு இருக்காது, அதனால் நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன். நான் மல்டிமீட்டர் வந்து 20 டிசி 20 செட் பண்ணிட்டு இதில் பாசிட்டிவ் பக்கத்துலேயே அப்படியே நெகட்டிவ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம், நான் சரியாக வைக்கலை, 5.42 வோல்ட் வருது. அதாவது பேட்டரியில் இருக்கிற அந்த 6 வோல்ட் வந்து லாக் செட் மூலமாக போயிட்டு வரும்போது கொஞ்சம் குறையும், 5.42 வோல்ட் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப், அதாவது சிடிஐக்கு பிக்கப் காயில் லைன் வருது, பிக்கப் காயில் நல்லா இருக்குது, சிடிஐக்கு வந்து பவர் சப்ளையும் கிடைக்குது. அடுத்து சிடிஐலேருந்து பவர் காயிலுக்கு லைன் போதான் செக் பண்ணணும். இந்த கனெக்ஷன் தான் அது. சிடிஐலேருந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ளூ கலர் சாகிட்டு இருக்கும், இது வந்து சிடிஐலேருந்து பவர் காயிலுக்கு போகக்கூடிய, அதாவது ஸ்பார்க் ப்ளக்குக்கு போகக்கூடிய லைன். இதில் லைன் வருதான் செக் பண்ணணும். அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் வச்சு வண்டியை கிக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். கிக்கர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஏசி வோல்டேஜ் ஒன்று வரும், அதில் கிக்கர் அடிப்பான். சரி,
இரு போடு போடு. ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று வருது, ஆனால் கண்டினியூஸாக வரல. அது ஒரு ஒரு செகண்ட் தான் வந்து போகுது, சின்ன நேரத்தில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பார்க்கே வரல. அதாவது சிடிஐலேருந்து பவர் சப்ளை பவர் காயிலுக்கு போகல, அதுதான் ப்ராப்ளம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், சின்னதாக ஒரு ஸ்பார்க் தான் வருது. சரி ஓகே, நம்ம இப்போது சிடிஐ தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ புது சிடிஐ போட்டு செக் பண்ணுறது முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பழைய சிடிஐ இருக்குது, போட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது அதே ஸ்கூட்டி ஸ்ட்ரீக்கோட சிடிஐ தான் இது. இப்போ இதை போட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகாத பார்ப்போம். அதில் சாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை லக்இன் பண்ணிடலாம். சிம்பிள் மேட்டர் தான். டிசி வண்டி அதாவது ஏசி வண்டியோட டிசி வண்டியில் ஈஸியாக செக் பண்ணிடலாம், ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு மல்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைன் டெஸ்டரில் எப்படி ஸ்பார்க் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். எடுத்து கொடுத்தா இருப்பா, எடுத்து கொடுத்துட்டு அதே மாதிரி நான் வைக்கிறேன். கேக்கு ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிளிங்க் ஆகுது, நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு இருப்பாருங்க. அந்த சிடியில் எப்படி எப்படி ஒரு செகண்ட் தான் பிளிங்க் ஆச்சு, அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூஸாக பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து இதில் பவர் சப்ளை கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இதை பிளக்இன் பண்ணிட்டு அதாவது பவர் காயிலோட அந்த ஒயரை ஜாயின் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கரண்ட் வந்து செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. கேட்க அடிப்போம். ஆ ஓகே, நல்லா சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. நல்லா கண்டினியூஸாக ஸ்பார்க் வருது, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வரல. ஓகே, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃப்ளக் அடாப்டர் போட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்கும், அதாவது டிவிஎஸ் ஸ்கூட்டிஸ்லாம் வந்து பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதான்ட்டு. டிவிஎஸ் ஸ்கூட்டிஸ் பேட்டரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ரெக்டிஃபயர் கரண்ட் கரெக்டாக ஒழுங்காக வந்ததுனா ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இது பேட்டரி சுத்தமாக டவுன் தான் இது, இருந்தாலும் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஃபிகர் அடிப்பா, ஒரே உதவியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண, நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை. இப்போ இந்த வண்டியில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிடிஐ தான் போயிடுச்சு, சிடிஐ தான் வந்து பவர் காயிலுக்கு வந்து பவர் அனுப்ப முடியாமல் வீக் ஆகிடுச்சு. சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மல்டிமீட்டர் இருந்தாலே போதும், பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் ஏசி வண்டியை கண்டுபிடிக்கிறது ஈஸி, அதை விட டிசி வண்டி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இந்த வண்டி பேட்டரி இல்லைனாலும் ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி ஒரு கழட்டி விடுப்பா, இப்போ பேட்டரி ஒரு கழட்டி விட்றோம். கழட்டி விட்டதுக்கப்புறம் வண்டி வந்து ஆஃப் ஆகாமல் ஓடணும். ஓடிச்சுன்னா ஓகே, ரெக்டிஃபயர் லைன் கரெக்டாக வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு பாசிட்டிவ் ஒரு கழட்டி விட்டோம். கழட்டி விட்டதுக்கப்புறம் வந்து வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் டிவிஎஸ் ஸ்கூட்டிங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேட்டரி தேவையில்லை, பேட்டரி இல்லாமலும் ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி கரெக்டாக வண்டி ஆஃப் ஆகுதுன்னா அது ரெக்டிஃபயர் ஒழுங்காக ரீசார்ஜ் வோல்டேஜ் அனுப்பலன்னு அர்த்தம். ரெக்டிஃபயர் வீக்காக இருக்கலாம், அப்படின்னா ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய ஒயர் ஏதாவது கட்டாக இருக்கலாம். அது மாதிரி கட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும், அதாவது பேட்டரி இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகிடும். மற்றபடி பேட்டரி இல்லைனாலும் டிவிஎஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு டிவிஎஸ் ஸ்ட்ரீக்கு ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டபுள் இக்னிஷன் வரதுனால ஸ்டார்ட் ஆகலை. அது எப்படி நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக மல்டிமீட்டர் வச்சு நம்ம காயில் செக் பண்ணுற எலக்ட்ரிஷியன்லாம் போகாமல் ஈஸியாக நம்ம ஒர்க் ஷாப்லேயே ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.